ஹை வீவர்ஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட செகண்ட் ஓடி மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா புனேல இருக்கிற மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்தியா ஓட டேட் பார்க்குற மார்ச் 26, அதாவது ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 1:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த சீரீஸ்ல நடந்து முடிஞ்ச ஒரு மேட்ச்ல நம்ம டீம் இந்தியா சூப்பரான ஒரு வெற்றி வென்று பெற்றிருப்பாங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா சீரீஸ் லிஃப்ட் பண்ணலாம்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்துட்டு வரும். பட் பலம் வாய்ந்த இங்கிலாந்து டீமை எப்படி நம்ம டீம் இந்தியா சமாளிப்பாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புனேயில் இருக்கிற மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பியூர் பேட்டிங் ட்ராக், இது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சூப்பராகவே செட் ஆகிட்டு வருது. இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் நடந்து முடிஞ்ச 5 ஓடி மேட்சோட ஸ்டார்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட டீம் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. செகண்ட் பேட்டிங் விளையாட டீம் வெறும் 2 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவ்வளோ அந்த கிரவுண்டில் ஜீவும் வராத காரணத்தால் கண்டிப்பாக எந்த டீம் கேப்டன் டாஸ் வின் பண்ணுறாரோ அவர் தயங்காக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேட்டிங் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஒரு சாலிடான டார்கெட் அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை டிஃபெண்ட் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துட்டு வரும் எந்த வித டீமாக இருந்தாலும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேட்டிங் பண்ணுவாங்கன்னு நான் குறிப்பிடுறேன். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த 2 டீமுக்காக எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் பிளேயிங் லெவலில் இடம்பெறுவாங்கன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீம் சார்பாகவும் செகண்ட் ஓடிஐக்கு ஸ்குவாட் அவ்வளோவா மாற்ற மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் 2 டீம் சார்பாகவும் கோர் அளவுக்கு கொஞ்சம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. என்ன தான் இந்தியா டீமில் நடராஜன் இல்லைனாலும் அதை ஷாதுல் தக்கூர் அண்ட் பிரசாத் கிருஷ்ணா சூப்பராக ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே சூப்பரான பவுலிங் தான் ஃபர்ஸ்ட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க நம்ம டீம் இந்தியாவுக்காக. என்னை பொறுத்த வரைக்கும் மேபி குல்தீப் யாதவை ட்ராப் பண்ணிட்டு யுசவேந்திர சஹாலை உள்ள எடுத்துட்டு வரதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. மற்றபடி ரெண்டு சைட்லயுமே ஸ்குவாட் ரிமைன்ஸ் அன்சேஞ்சு தான். எந்த 2 டீம் சார்பாகவும் எந்த 11 பிளேயர் விளையாடுவாங்கன்றத பத்தி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த டீமுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ண போறாங்கன்றத பத்தி. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபேண்டஸில குறிப்பா நீங்க கிராண்ட் லீக் விளையாடுறீங்கன்னா எந்த பிளேயர்ஸ்க்கு கேப்டன் அண்ட் விசி ரோல் கொடுக்கலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். கேப்டன் ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியா டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற ரோஹித் சர்மா ஆர் சிக்கர் தவன் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுத்து வச்சுக்கலாம். விசி ரோலை பொறுத்த வரைக்கும் மார்க் உடார், ஷார்துல் தக்கூருக்கூடும் நீங்கள் தாராளமாக ஜியோவை பொறுத்த வரைக்கும் கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மால் லீக்ல குறிப்பாக நீங்கள் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் விளையாடுறீங்கன்னா இந்தியா டீமோட கேப்டனாக இருக்கிற விராட் கோலி ஆர் இங்கிலாந்து டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற ஜானி பாஸ்டோ கூட நீங்கள் தாராளமாக கேப்டன் ரோல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். விசி ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயான் மார்கனுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அப்படி ஒருவேளை அவர் மேலே உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா இந்தியா டீமோட ஆல்ரவுண்டராக இருக்கிற குர்னல் பாண்டியா கூட நீங்கள் தாராளமாக விசி ரோல் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச விஜய் ஹசாரே ட்ராஃபியில் கூட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் குர்னல் பாண்டியா வந்து அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு. நான் எதுக்காக இயான் மார்கனுக்கு விசி ரோல் ஸ்மாலர் லீகை பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாம்னு பா சொல்கிறேன்னா பிகாஸ் இது ஒரு சீரீஸ் டிசைடிங் மேட்ச்ன்றதால கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அவருக்கு வந்து நான் விசி ரோல் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தா இவங்க எல்லாரும் தான் மிக மிக கீ பிளேயர்ஸாக இந்த 2 டீமுக்காகவும் இருந்துட்டு வராங்க. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த பிளேயர் இந்த கிரவுண்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றத பற்றி. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்த ஃபேண்டஸியில் விளையாடினா நம்ம இந்த மேட்ச்சில் அதிக லாபம் ஈட்டலாம்ன்றது தான் உங்களோட குவெஷனாகவும் இருந்துட்டு வரும். ஸோ இதுக்கு நான் எந்த ஆப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிற ஸ்போர்ட்டஸி லைட் ஆப்பை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற யார் வேணாலும் விளையாடலாம். இது மட்டும் இல்லாமல் காம்படிஷனும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற எல்லா ஏபிகே ஃபைல்ஸ் ஃபேண்டஸியுமே அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். பட் ப்ளே ஸ்டோரில் இருக்கிறத வந்து அவங்களால எக்காரணத்தை கொஞ்சம் பிளாக் பண்ண முடியாதுன்ற காரணத்தை தான் நான் இந்த ஃபேண்டஸி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வித அமௌண்ட்டுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேணும். ஃப்ரீ கான்டெஸ்ட் போட்டே சூப்பரான கேஜெட்ஸ் எல்லாமே உங்களால் அன்லாக் பண்ண முடியும். இன்க்ளூடிங் மொபைல் ஃபோன்ஸ் உங்களால் அன்லாக் பண்ண முடியும், ப்ளூடூத் ஸ்பீக்கர், இது மட்டும் இல்லாமல் சூப்பரான அமேசான் ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் வவுச்சர்ஸ் கூட உங்களால் அன்லாக் பண்ண முடியும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பிளஸ் ரெஃபர் கோடு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் எல்லாருமே ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வடக்கன்ஸ் தொல்லையும் சுத்தமாக இல்லாமல் தான் இருக்குது இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். நம்மளும் இந்த ஃபேண்டஸி பொறுத்த வரைக்கும் நிறைய முறை ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்திருக்கிறோம். இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த கிரவுண்டை பற்றியும் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்போம், பிளேயர்ஸை பற்றியும் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருப்போம், பிளேயர் ஸ்டாட்ஸ் பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் என்னோட ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணா இவங்களே கூட நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் அவங்கள கூட பிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் கேப்டன் அப்புறம் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப வைஸாக இருங்க, பிகாஸ் அவங்க மேட்சை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற இந்த ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வேணா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்கள் வேணா அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டெலகிராம் லிங்க்ல வந்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட நிறைய செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை கூட பிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் ட்ரீம் லெவனில் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன். ஸோ இப்போ நடக்க போகிற இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட கேன் ஓடியில் எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் ஓடியே சீரீஸையும் நம்ம டீம் இந்தியா லிஃப்ட் பண்ணுவாங்களன்ற உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்த வண்ணமாகவே இருக்கும்.